கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. கணக்கில் அடங்க முடியாத கல்யாண குணங்களை உடைய கமல வாசினியான கருணா ரூபிணியான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய திருநாம வைபவத்தை அனுபவிச்சின்றிருக்கோம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 12வது திருநாமத்தை இந்த வாரம் அனுபவிக்கலாம். பத்மாலயாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு கணக்கில் அடங்க முடியாத கல்யாண குணங்கள் உண்டு. அந்த குணங்களை சொல்லி வழிபடுகிறார் பரமசிவனார் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல. சென்ற வாரம் ஒரு குணத்தை நாம் பார்த்தோம். பத்மா அப்படிங்கிற திருநாமம் மூலம் ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு. பத்மான்னா ஞானத்தை உடையவள், அந்த ஞானத்தை ஊட்டுகிறவள் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய தினம் இன்னொரு குணத்தை இன்னொரு திருநாமம் மூலம் அனுபவிக்கலாம். சுச்சி அப்படிங்கிற திருநாமம் தாயார் சுத்தமாயிருக்கக்கூடியவள், சுத்தியை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றது. அப்சல்யூட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்றது. பொதுவாகவே எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது சுத்தமா இருந்தா கொண்டாடப்படுகிறது. அதுவும் வைதீகமா ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா சுத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விதி, கட்டாயம் இருந்தே ஆகணும். சுத்தமாதான் இருக்கணும் வைதீக காரியங்கள். சுத்தமா இருக்கணும்னா அந்த காரியத்தை செய்யறவர் முதல்ல சுத்தமா இருக்கணும். அந்த காரியம் எங்க நடக்கிறதோ அந்த இடமும் சுத்தமா இருக்கணும். இது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். காரியத்தை செய்யக்கூடியவர் எப்படி சுத்தமாக ஆகிறது? ஸ்நானம் பண்ணினா சுத்தம் வந்துடுறதா அப்படின்னு பார்த்தா, ஸ்நானம் சுத்தத்தை கொடுக்கும். வெளிப்புறமான சரீரத்துக்கு சுத்தத்தை கொடுக்கும். உட்புறமான சரீரத்துக்கு சுத்தி வேணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, பஞ்சகவ்யத்தை பருகணுமா. ஒரு வைதீக காரியத்துக்கு தகுதியை ஏற்படுத்திக்கணும், சுத்தியை ஏற்படுத்திக்கணும் சரீரத்துக்கு அப்படின்னா பஞ்சகவ்யத்தை பருகணும் அப்படின்னு சொல்றா பெரியவாள். பஞ்சகவ்யம்னா என்ன? பால், தயிர், நெய், கோமூத்திரம், கோமயம், இந்த அஞ்சு திரவியங்களுடைய கலவைக்கு பஞ்சகவ்யம்னு பேரு. இந்த அஞ்சு திரவியங்களையும் வேத மந்திரங்களை சொல்லி கூட்டி பெரியவர்கள் கொடுப்பார்கள். அதை பருகினா சரீர சுத்தி முழுசா ஏற்பட்டு அப்படின்னு தெரியறது. பஞ்சகவ்யம் பருகிறதுக்கு அங்கமா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு தான் வரணும். அதனால முழுசா சரீர சுத்தியானது ஏற்பட்டுடும் பஞ்சகவ்யத்தை பருகினா அப்படின்னு தெரியறது. இப்படி காரியம் பண்ணக்கூடியவர் அந்த கர்த்தா சுத்தி அடைகிறார். ஒரு இடத்துல காரியம் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்தை சுத்தி பண்ணணும்னா என்ன பண்ணுவான்னா, கோமயத்தை வச்சு மொழுகுவான். கோமயம்னா பசுமாட்டு சாணி, அதை வச்சு மொழுகுவான். இந்த கோமயம் அந்த இடத்தை சுத்தமாக்குறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த கோமயம் பஞ்சகவ்யத்திலையும் ஒரு பதார்த்தமா இருக்கு. இப்படி கோமயம், கோமூத்திரம் இதெல்லாம் சுத்திகரணங்கள், சுத்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களாக இருக்கு. வாஸ்தவத்துல பார்த்தா கோமயமோ கோமூத்திரமோ என்னது? அது பசுவிலிருந்து கழிக்கப்பட்ட வஸ்து. ரெண்டுமே பசுமாட்டிலிருந்து கழிக்கப்பட்ட வஸ்துக்கள் தான். இப்படி கழிக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு சுத்தத்தன்மை தானே உண்டா? சாதாரணமா யோசிச்சா அதுவே சுத்தமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல தோணும். அப்படி இருக்கும் பொழுது அது இன்னொன்னுத்துக்கு சுத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா,
அதுக்கு ஒரு வரலாறு சொல்றா. மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியர் சொல்றார், ஒரு சமயத்துல பசுக்கள் எல்லாம் மகாலட்சுமிய வழிபட்டுதான். லக்ஷ்மி தேவி பிரத்யக்ஷமானாள் பசுக்களுக்கு, ரொம்ப நாள் பேசின் இருந்தாளாம். கடைசியில பசுக்கள் எல்லாம் பிரார்த்திச்சுண்டுதான் லக்ஷ்மி தேவி தங்க கிட்டக்க வசிக்கணும், தங்க கிட்டக்க லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுதான். அந்த பிரார்த்தனைக்கு இறங்கி லக்ஷ்மி தேவி சொன்னா, கோமூத்திரமோ கோமயமோ எங்க பயன்படப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் நான் வசிப்பேன் அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொன்னாலாம். அதனால எங்க கோமயமோ கோமூத்திரமோ உபயோகப்படுறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுகிறாள். லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனால அந்த இடங்கள் எல்லாம் சுத்தமாகிறது. இப்படி கழிக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு கூட சுத்த தன்மையை கொடுத்து அவைகளை சுத்திகரணங்களாக ஆக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறதுனால அவளுக்கு சுச்சி அப்படிங்கிற திருநாமம் உண்டு. எம்பெருமானுக்கும் ஒரு திருநாமம் உண்டு, அதையும் பீஷ்மாச்சாரியர் தான் சொல்றார். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படிங்கிறார். பவித்ரன் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அவன் பவித்திரமா இருக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் பவித்ர தன்மையை கொடுக்கறானாம் அப்படிங்கிறார் பீஷ்மர். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு லக்ஷ்மி தேவி தான் காரணம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் அப்படிங்கிறார். எம்பெருமானே நீ பவித்ரன், எல்லாத்துக்கும் பவித்திரத்தை கொடுக்கக்கூடியவன், பவித்திரங்களுக்குள் பவித்ரன். எதனால தெரியுமா? நீ தூயவன், துய்யன். எதனால தெரியுமா? செய்யாள் உரைதலின், லக்ஷ்மி தேவி, சுச்சியான லக்ஷ்மி தேவி உங்கிட்டக்க இருக்காளே, அவ கோமயத்துக்கும் கோமூத்திரத்துக்குமே சுத்திகரணம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ கொடுத்திருக்காளே, அப்பேற்பட்ட சுச்சியா இருக்கக்கூடியவள் உன்கிட்டக்க இருக்கிறதுனால நீ பவித்ரனாக ஆனாய், தூயவனாக ஆனாய், துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் அப்படின்னு அற்புதமா மும்மணி கோவையில சொல்றார் சுவாமி தேசிகர். அப்படி எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சுத்தத்தன்மையை கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறதுனால இவளுக்கு சுச்சிங்கிற திருநாமம் உண்டு. ஒருவனுக்கு ஷரீர சுத்தியானது பஞ்சகவ்யத்தை பருகினத்தினால ஏற்பட்டுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் போருமா? மனசாலையும் அவன் சுத்தமாக இருக்கணும், சுத்தமான வார்த்தை சொல்லணும், மனோவாக்காயத்தால சுத்தி ஏற்படணும் அப்படின்னா எம்பெருமானுடையும் பிராட்டியினுடையவும் திருநாமங்களை சொல்லணும். அப்பதான் மனசு சுத்தமாக ஆகும். பிராட்டியினுடைய இந்த அற்புதமான திருநாமத்தை ஜபிச்சா மனசு சுத்தமாக ஆகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால இந்த சுச்சிங்கிற திருநாமத்தினுடைய நிருக்தி ஸ்லோகத்தை பார்த்துட்டு அந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம். வாங்க. சுச்சிரிதி லக்ஷ்மிஹி புரோக்தா கஸ்மாதிதி சேத் நதான் சமானேஷா சுச்சதி குருதே சுத்தான் சுச்சிரிதி ஜபதாம் பவித்ரதா சித்தா அப்படிங்கிறார் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன். சுச்சிங்கர திருநாமத்தை ஜபித்தால் பவித்ர தன்மை சித்திக்கிறது உறுதி அப்படிங்கிறார். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சுச்சயே நமஹா.